அண்மை செய்தி, மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். அண்மை செய்தி, மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், சொல்லுங்க, நீட் தேர்வு மே 7ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கு, இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சோன்யா. இந்த நீட் இளங்கலை தேர்வுக்கான தேர்வு தேதியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்வு முடிவுகள் கூடிய சீக்கிரமே யூஜிக்கு அறிவிக்கப்படும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நீட் இளங்கலை தேர்வை பொறுத்தவரை பார்த்தோமென்றால் மே 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை இந்த நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் 13 மொழிகளில் நடைபெறும் இந்த நீட் தேர்வின் மூலம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பார்த்தோமென்றால் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பங்கள் வந்து NEET.NIC.IN என்கிற இணையதளத்தில் தற்போது முதல் விண்ணப்பம் செய்யலாம். அதே போல வருகிற மார்ச் 6ஆம் தேதி 11 மணி வரை இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விண்ணப்பங்களில் பொது பிரிவு மாணவர்கள் 1,700 ரூபாய் வரை செலுத்தி இந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும். அதே போல ஓபிசி மாணவர்கள் 1,600 SC ST மாணவர்கள் பார்த்தோமென்றால் 1,000 ரூபாய் கட்டியும் இந்த விண்ணப்பத்திற்கான விண்ணப்பங்களை அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகன்யா, நீட் தேர்வு தொடர்பான உங்கள் விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.